ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரவா உப்மா எப்படி உதிரி உதிரியாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இது போல் உப்மா செய்து கொடுத்தீங்கன்னா உப்மாவை பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு, 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு சூடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையும் இது கூடயே கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான உப்மா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 50% தண்ணியில் வேகணும், 50% ஸ்ட்ரீமில் வேகணும். அப்போ தான் நல்லா அந்த ரவைலாம் முழுசு முழுசாக வெந்து வரும், குழையவும் குழையாது. ஸோ இந்த மெத்தடில் மெஷர்மெண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.